Hello friends, welcome to JavaScript tutorials. நாங்க இந்த வீடியோல பார்க்க போறது regular expressions பத்தி. So maybe ஒரு ரெண்டு இல்லனா மூணு வீடியோ இந்த ஒரு குட்டி இதுல வரும்னு நினைக்கிறேன் regular expressions பத்தி. So இப்ப நம்ம இந்த வீடியோல regular expressionsனா என்னது, அதோட அட்வான்டேஜஸ் என்ன, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இங்க ஸ்டாக்பிட்ஸ்ல ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் அப்ளிகேஷன் நான் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா இது நிறைய லாங்குவேஜில் ஆக்சுவலாக யூஸ் பண்ணுவாங்க. ஜாவா ஸ்கிரிப்ட்டில் மட்டுமே இல்லை, ஈவன் நீங்கள் ஜாவா, சி ஷார்ப், பைத்தான், பிஹெச்பி எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம், ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு என்னென்னா, ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பேட்டர்னை கண்டுபிடிக்கக்கூடியது தான் இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா எங்கெங்கே இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சில கிரிட்டில் பார்த்துருப்பீங்க, ஃபில்டர்ஸ் இருக்கும், கண்டெயின்ஸ், ஸ்டார்ட்ஸ் வித், என்ஸ் வித், நாட் ஈக்குவல்ஸ் டு, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் ஆகும். நீங்கள் இப்போ கண்டெயின்ஸ் சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருந்தீங்கன்னா, கிரிட்டில் லேக்ஸ் ரெக்கார்ட் இருந்துச்சுன்னா அந்த லட்சக்கணக்கான ரெக்கார்டில் அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி அது என்ன வேல்யூ அப்படிங்கிறத நீங்கள் எடுக்கணும். அதெல்லாம் நீங்கள் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வச்சு நீங்கள் பண்ண முடியும். ஈவன் நீங்கள் விஜுவல் ஸ்டுடியோ கோடு வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட உங்களுக்கு ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது. இப்போது இது விஜுவல் ஸ்டுடியோ கோடு மாதிரியே தான் இந்த ஸ்டாக்பிட்ஸ் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சர்ச் பண்ணுறேன், இந்த சர்ச்சில் இங்கே ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, ரெகுலர் எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டு. நீங்கள் இங்கேயும் இதை போட்டு எல்லாம் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் ஒரு சில சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் இங்கே நான் காட்டுறேன் உங்களுக்கு, அதை பார்த்துட்டு நாங்கள் அப்புறம் அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் சும்மா ஏதோ ஒரு டெக்ஸ்ட் இங்கே காப்பி பண்ணி போட்டிருக்கேன் இந்த விக்கிபீடியாவில் இருந்துட்டு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எஃப் கொடுக்குறேன், இது சர்ச் ஓப்பன் ஆகுது. இங்கே இப்போ நாங்கள் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சு இங்கே சர்ச் பண்ணலாம். இதில் நம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த நம்பர்ஸ் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2015 சொல்லிட்டு இருக்கு. வேறு நம்பர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வேறு நம்பர் எதுவுமே தெரியல. இங்கே நம்ம ஒரு சும்மா ஒரு நம்பர் மட்டும் போட்டுக்கலாம், இது ஒரு நம்பர் போட்டிருக்கோம். இப்போ இந்த நம்பரெல்லாம் நான் என்ன பண்ணணும்னா, நம்பர் ஹைஃபன் அதே நம்பர் திரும்ப ரிப்பீட் ஆகிற மாதிரி கொடுக்கணும்னா அதெல்லாம் நீங்கள் இதில் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லாஷ் டின்னு கொடுத்தீங்கன்னா அது எல்லா நம்பரையும் இதில் இருக்கிற நம்பர் எல்லாம் செலக்ட் பண்ணும். பேக்வேர்ட் ஸ்லாஷ், சாரி, இப்படி கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா 11 அப்படிங்கிறது இருக்கு, 1926 அப்படிங்கிறது இருக்கு, 345, 2015, இது எல்லாமே இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ். இப்போ இந்த நம்பரை உங்களுக்கு ரிப்பீட் பண்ணணும்னா நீங்கள் இங்கே ரீப்ளேஸில் போயிட்டு இதை நீங்கள் குரூப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் குரூப் போட்டுக்கிட்டிங்கன்னா இங்கே $1-$1 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ ரீப்ளேஸ் அமுத்துனீங்க, நல்லா பார்த்துக்கோங்க. 11, 1, 1 இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் டக்கு டக்குன்னு மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஆனால் அது ஒரு ஒரு சிங்கிள் சிங்கிள் டிஜிட்டாக மாறுது. அப்படி நம்மளுக்கு மாறக்கூடாதுன்னா நம்ம இங்கே அண்டு கொடுத்துட்டு இப்போது இங்கே திரும்ப நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இப்படி கொடுத்து, சாரி, நம்ம வேர்ட் பவுண்ட்ரி கொடுக்கலாம். ஸோ இங்கே ஸ்லாஷ் பி, எண்டில் கூட ஸ்லாஷ் பி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, நம்ம பவுண்ட்ரி கொடுக்க தேவையில்லை, சாரி. இப்போ ஒரு நம்பர் இருக்குது, இந்த நம்பரு ஒரு தடவை இல்லைனா மோர் தென் ஒன்று இருந்துச்சுன்னா அதை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா திரும்ப நான் இதை அப்ளை பண்ணேன்னா, ஓகே, இங்கே நான் குரூப்பிங் கொடுக்கல, குரூப்பிங் கொடுத்துக்கிறேன், ப்ராக்கெட் ப்ராக்கெட், இது இப்போ குரூப் ஆகும். இப்போ நான் இங்கே அப்ளை பண்ணேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 11 11 அப்படிங்கிறது இந்த மாதிரி மாறிடுச்சு. இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான். நீங்கள் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வச்சு நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். எனிவே அதை யூஸ் பண்ணுறதுக்கு அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுதான் நாங்கள் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். இப்போ நான் இதெல்லாம் அழிச்சிட்டு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ரெண்டு வகையில் நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் க்ரியேட் பண்ண முடியும். ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூ ரிஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கலாம். இப்படி கொடுத்தீங்கன்னா இதில் ரெண்டு இது இன்புட் எடுத்துக்கும் இந்த ரிஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸ்பிரஷன் நீங்கள் ஸ்ட்ரிங்காக கொடுக்கணும், அந்த எக்ஸ்பிரஷனை ஸ்ட்ரிங்காக கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதில் நீங்கள் கொடுக்கக்கூடியது வந்துட்டு அது குளோபலாக, கேஸ் சென்சிட்டிவா அப்படின்னு சொல்கிற ரெண்டாவது பேராமீட்டர் நீங்கள் ரெண்டை கொடுக்கணும். இப்போ ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் நான் சும்மா ஏபிசின்னு மட்டும் கொடுத்தேன்னா இது ஒரு இப்போ ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன். இதை நீங்கள் எப்படிலாம் டெஸ்ட் பண்ணலான்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, எக்ஸிக்யூஷன், அதே மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கில் இருந்துச்சுனால டெஸ்ட் மெத்தடை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போ வந்துட்டு டெஸ்ட்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து போக போக டீட்டெயிலாக நாங்கள் நிறைய இது பார்க்கலாம். இப்போது எக்ஸில் நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம், இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் டெஸ்ட் பண்ணுறோம். எதில் டெஸ்ட் பண்ணுறோம், இந்த இன்புட் ஒரு கான்ஸ்டன்ட்டு இன்புட்னு எடுத்துக்கலாம், இங்கே ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்துக்கலாம், இதோட வேல்யூ ஏபிசின்னு கொடுக்குறேன். இந்த ஏபிசியை நான் இங்கே டெஸ்ட் பண்ண போகிறேன் இன்புட்டை கொடுத்து. இந்த இன்புட் பாஸ் ஆயிடுச்சுன்னா இது ட்ரூ கொடுக்கும், இல்லைன்னா ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஃபால்ஸ்னு சொல்லிட்டு கொடுக்கும். ஸோ அதனால இங்கே இந்த கான்ஸ்டன்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட்டில் எடுத்துக்கிட்டு இப்போது இதை நான் கன்சோல் லாக் பண்ணுறேன். அப்போ தான் இந்த ரிசல்ட் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகே, இப்போ பார்த்துக்கோங்க இது ட்ரூன்னு கொடுக்குது. ஏன் ட்ரூ கொடுக்குது, நான் ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் கொடுத்துருக்கிறது ஏபிசி தான், இந்த இன்புட் ஸ்ட்ரிங்கில் இருக்கிறதும் ஏபிசி தான், அதனால இது எடுத்துக்கும்.
இப்போ நான் ஏபிசி டிஇஎஃப்னு கொடுத்தா கூட இது ட்ரூ தான். ஏன் ட்ரூ தான்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்புட் ஸ்ட்ரிங்கில் ஏபிசி அப்படிங்கிற வேர்டு இருக்கா அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து தேடுது. அதனால இது ஏபிசி அப்படிங்கிறத இங்கே ட்ரூவாக தான் ஆகும். ஈவன் நீங்கள் ஸ்டார்ட்லிங்கில் கூட நீங்கள் எதுனாலும் கொடுத்துக்கலாம், என்ன கொடுத்தாலுமே எல்லாமே இது ட்ரூவாக தான் வரும். இப்போ நான் இதில் ஒரே ஒரு பிஏ மட்டும் தூக்குறேன் பாருங்களேன், உடனே அது ஃபால்ஸ் ஆயிடும். ஏன்னா இங்கே என்ன இருக்கணும்னு சொல்கிறோம், ஏபிசி அப்படிங்கிறது இருக்கணும். இங்கே ஏபிசி அப்படிங்கிறது இல்லை, ஏசி மட்டும்தான் இருக்குது. ஈவன் நீங்கள் பி அடுத்து கொடுத்தா கூட அது ஃபால்ஸ் ஃபால்ஸ் தான், அந்த ஆர்டர்லேயே தான் வரணும். இது நீங்கள் டைரெக்டாக பண்ணக்கூடிய விஷயம் ரெகுலர் எக்ஸ்பிரஷனை. இன்னொன்று, நீங்கள் லிட்ரல் சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஜாவா ஸ்கிரிப்டில். ஸோ நீங்கள் இந்த ரெண்டு ஃபார்வர்ட் ஸ்லாஷஸ் போட்டுட்டு அதுக்கு நடுவில் நீங்கள் போட்டுக்கலாம் இது ஏபிசியை. இதுவும் கரெக்டான ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தான், இது ஷார்ட் அண்ட் சின்டாக்ஸ். ஸோ இப்போ ஏபிசின்னு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகுது எல்லாமே, இது உங்களுக்கு கரெக்டாக டீட்டெயில்டாக ஒர்க் ஆகும். இப்போது இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸில் சில விஷயங்கள் இருக்குது. அதாவது குரூப் பண்ணுறக்கூடிய ஒரு ஆப்ரேட்டர்ஸு, குவான்டிஃபயர்ஸு, அசர்ஷன் ஆப்ரேட்டர்ஸு, இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை நம்ம ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே நாங்கள் ஒரு குவான்டிஃபயர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். குவான்டிஃபயர் அப்படின்னா அதோட எவ்வளோ அமௌண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத அது சொல்லக்கூடியது, குவான்டிஃபை பண்ணக்கூடியது. குவான்டிஃபயர் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னா, ஒரு ஸ்டார் இருக்குது, ஒரு குவெஷன் மார்க் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதெல்லாமே ஒரு குவான்டிஃபயர் ஆப்ரேட்டர்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். நாங்கள் இதில் இருக்கிற எல்லா ஆப்ரேட்டர்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறது இல்லை, காமனாக எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் பற்றி மட்டும்தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இந்த மூணு ஆப்ரேட்டர் இருக்குது, இந்த மூணு ஆப்ரேட்டர் என்ன அப்படிங்கிறத நாம் இங்கே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாங்கள் இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இதில் ஏ அப்படிங்கிறது ஒரு தடவை இருக்கலாம் இல்லை மோர் தென் ஒன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து இந்த ஸ்டார் அப்படிங்கிறது. இப்போ நான் இந்த இன்புட் ஸ்ட்ரிங்கில் கோபிநாத் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது இப்போ ட்ரூன்னு கொடுக்குது. ஏன் ட்ரூன்னு கொடுக்குதுன்னா, ஏ அப்படிங்கிறது இதுக்குள்ளே இருக்குது, அதனால ட்ரூ கொடுக்குது. இப்போ நான் இதில் ஏ தூக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கோபிநாத்தில், இப்போ அது ட்ரூ தான் கொடுக்குது. எப்படி ட்ரூ கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டார் அதுதான் அதில் குறிக்குது. ஸ்டார் என்ன குறிக்குதுன்னா, ஸ்டார் எதை தொடர்ந்து வருதோ அந்த கேரக்டர் அப்படிங்கிறது ஜீரோ டைம்ஸ் இல்லைன்னா மோர் தென் ஜீரோ டைம்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி குறிக்குது. ஸோ இப்போ ஏ அப்படிங்கிறது இதில் இருக்கலாம் இல்லாமே இருக்கலாம், அது இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே. அதே நேரத்தில் அது எவ்வளோ தடவைனா இருக்கலாம், ஒரு தடவை தான் இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. இப்போ நான் இங்கே இடத்துல நான் நிறைய ஏ கொடுத்தாலுமே இது ட்ரூவாக தான் இருக்கும். அதுதான் இந்த ஸ்டார் அப்படிங்கிறது குறிக்கக்கூடியது. இப்போ இந்த ஸ்டார் அப்படின்னு என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அதே இடத்துல நான் ப்ளஸ் கொடுக்குறேன். ப்ளஸ் என்ன பண்ணணும்னா, ஏ அப்படிங்கிறது ஒரு தடவை அட்லீஸ்ட் இருக்கணும், மினிமம் ஒன் டைம் ஆச்சு இருக்கணும், ஆனால் எவ்வளோ தடவைனா அது இருக்கலாம். இப்போ நிறைய ஏ கொடுத்தா பிரச்சனை இல்லை, அதே நேரத்தில் ஒரே ஒரு ஏ கொடுத்தா கூட பிரச்சனை இல்லை, இது ட்ரூவாக தான் கொடுக்கும். ஆனால் அந்த ஏ எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது உடனே ஃபால்ஸ் ஆயிடும். ஏன்னா இது என்ன சொல்லுது, மினிமம் அட்லீஸ்ட் ஒரே ஒரு ஏவாச்சும் இதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லுது. ஸோ இப்போ நாங்கள் ஆல்ரெடி ரெண்டு ஆப்ரேட்டர் பார்த்துட்டோம், குவான்டிஃபயர்ஸு, ஒன்று வந்து ஸ்டாரு, அப்புறம் ஒன்று வந்துட்டு ப்ளஸ்ஸு. ஸோ இப்போ இதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது வந்து க்வெஷ்சன் மார்க். க்வெஷ்சன் மார்க் என்ன பண்ணுன்னா, இந்த ஏ அப்படிங்கிறது ஆப்ஷனலாக மாற்றும், ஆப்ஷனலாக மாற்றுறதுன்னா, ஆனால் இந்த ஏ அப்படிங்கிறது ஒரு தடவை தான் இருக்க முடியும், மோர் தென் ஒன் இருந்தால் அது ஏற்றுக்காது அப்படிங்கிறத அந்த க்வெஷ்சன் மார்க்கோட வேலை. இப்போ நான் இங்கே இது இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், ஆப்ஷனல் தான் அது ஏ அப்படிங்கிறது. ஸோ இப்போ நான் ஏ கொடுக்கல இருந்தாலும் ட்ரூ தான், ஏ கொடுத்துருக்கேன் அப்பவும் ட்ரூ தான், ரெண்டே கொடுத்துருக்கேன் அப்பவும் இது ட்ரூ தான் ஆகுது. இது இப்போ ஏன் இது ட்ரூ தான் எடுத்துக்குதுன்னா, இந்த பேரில் வந்துட்டு இது ஒன்றுமே தனித்தனியாக எடுத்துக்கும் இந்த க்வெஸ்சன் ஆப்ரேட்டர், அதனால் அது வந்து தனியாக எடுத்துக்குது. இப்போ இப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் இன்னும் ரெண்டு ஆப்ரேட்டர்ஸ் இதில் கொண்டு வர போகிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்பர் சிக்ஸுக்கு மேலே இருக்கும் யூஎஸ் கீபோர்டில். இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது ஸ்டார்டிங் ஆஃப் த ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத குறிக்குது. அதே மாதிரி டாலர் கொடுத்தீங்கன்னா அது எண்டிங் ஆஃப் த ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்குது. அது ஸ்டார்டிங்கில் இருக்கணும் இல்லைனா அது எண்டிங்காக இருக்கணும் அப்படின்னு, இது ஸ்டார்ட்டு இது எண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நாங்கள் என்ன செக் பண்ண போகிறோன்னா, இந்த இது எக்ஸாக்டாக இந்த ஸ்ட்ரிங்குக்கு மேட்ச் ஆகணும். ஸோ இது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும்னா, இப்போது இந்த இடத்துலனா இங்கே கோபி என் கொடுத்துட்டு டிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ இப்போது இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ட்ரூன்னு கொடுக்குது, ஏன்னா இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு இது அப்படியே மேட்ச் ஆகுது. என்ன சொல்லியிருக்கேன், இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் கோபிநாத் அப்படிங்கிறதுல ஏ அப்படிங்கிறது மட்டும் ஆப்ஷனல், ஆப்ஷனல் ஆனால் அது ஒரு தடவை வேணால் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே ஏ கோபிநாத்தில் இது கொடுத்தாலும் ட்ரூ தான், நீங்கள் ஏ தூக்கிட்டாலும் ட்ரூ தான், அதே இடத்துல நீங்கள் ரெண்டு ஏ கொடுத்தா கூட அது ஃபால்ஸ். ஏன் ரெண்டு ஏ கொடுத்தா கூட ஃபால்ஸு, ஏன்னா இங்கே நான் ஏங்கிற இடத்துல க்வெஷ்சன் மார்க் கொடுத்துருக்கிறதுனால. இதை நீங்கள் ப்ளஸ் கொடுத்தேன்னா அது ட்ரூ தான், ஏன்னா ஏ ஒரு தடவைக்கு மேலே இருக்கணும் ஆனால் எவ்வளோ தடவை வேணால் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால இது ட்ரூ ஆகும். இதை இங்கே நான் ஸ்டார் கொடுத்தேன்னா
நீங்க ஏ போட்டாலும் சரி போடலனாலும் சரி அது ட்ரூ தான், எப்பவுமே ட்ரூ ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஸ்டாரு பிளஸ் அதுக்கப்புறம் கொஸ்டின் மார்க்குக்குள்ள டிஃப்ரென்ஸ். இதெல்லாமே குவான்டிஃபை பண்ணுது, அதாவது எவ்வளோ அளவு இருக்கலாம் அப்படின்னு சொல்றது அது தீர்மானிக்குது. இதே மாதிரி இன்னொன்று இருக்கக்கூடியது தான் இந்த ஆங்குலர் பிராக்கெட்ஸ். ஆங்குலர் பிராக்கெட்ஸ்குள்ள நீங்க வந்துட்டு இந்த நம்பர்ஸை கொடுத்துக்கலாம் பேசிக்கா. இப்போ அந்த பிளஸ் கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த பிளஸ்ஸும் இது வந்து சேம் தான். இப்போ நீங்க 1 கொடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு தடவை மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. இப்போ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபால்ஸ், ஸோ ஏ கொடுத்தேன்னா அது ட்ரூ. 2 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அது ஃபால்ஸ். ஏன்னா இது என்ன பண்ணுதுன்னா இது சைஸ் ஆப்ரேட்டர் பேசிக்காக. ஸோ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட சைஸை வந்து இது தீர்மானிக்குது. இப்போ நான் 1, கொடுத்துட்டேன்னா இது 2 எடுக்கும் பேசிக்காக. 1 எவ்வளோ வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 1.2 கொடுத்தேன்னா ஏ அப்படிங்கிற கேரக்டரு மினிமம் 1 இருக்கணும், மேக்ஸிமம் 2 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் 2 கொடுத்தேன்னா ட்ரூ, 3 கொடுத்துட்டேன்னா அங்கேயே ஃபால்ஸ் ஆயிரும் அது. ஏன்னா இங்கே என்ன சொல்லியிருக்கேன், ஏ அப்படிங்கிறது 1 தடவை மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். இதே இடத்துல நான் இங்கே இந்த 2 தூக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன ஆகும்னா நீங்கள் எவ்வளோ வேணால் ஏ கொடுத்துக்கலாம், ட்ரூ ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு எண்டு வந்து இல்லை, ஆனால் இங்கே கொமா கொடுத்துருக்கணும் நீங்கள். ஸோ இப்போ இது எக்ஸாக்டாக என்ன ஆப்ரேட்டருக்கு இது கன்வெர்ட் ஆகுது, ப்ளஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டர். ப்ளஸ்ன்னு என்ன சொல்லுது, மினிமம் ஒரு கேரக்டர் இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த இது. இதே மாதிரி தான் ஸ்டார் அப்படிங்கிறதுக்கு இந்த 0 நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்னாகும், இந்த ஏ அப்படிங்கிறது 0 இருக்கணும், இல்லைனா எவ்வளோ டைம் வேணால் இருந்துக்கலாம். ஸோ ஸ்டார் அப்படிங்கிறோட ஈக்குவலன்ட் பார்த்தீங்கன்னா இப்படியும் கொடுத்துக்கலாம், ப்ளஸ்ஸுக்கு நீங்கள் 1, அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி மினிமம் இல்லை மேக்ஸிமம் மட்டும் இருக்குன்னா எப்படி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏ அப்படிங்கிறது அவசியம் இல்லை, ஏ கொடுக்காமையே இருக்கலாம் நீங்கள், அது ட்ரூ ஆகணும். மினிமம் வந்து அவசியம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் நினைக்கலாம் இப்படி கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி அந்த அப்படியெல்லாம் இதில் ஆப்ஷன்ஸ் இல்லை. நீங்கள் ஒரு இது கொடுக்குறீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை, நீங்கள் ஏ எல்லாம் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ பேசிக்காக நீங்கள் ஸ்டார்டிங் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் இங்கே 2, அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே ஸோ இப்போ நாங்கள் இதை பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் ஒன்று அப்சர்வ் பண்ணியிருக்கலாம், நாங்கள் இங்கே எல்லாம் சொல்லிகிட்ருக்கோம், இது பண்ணிகிட்ருக்கோம், இந்த ஸ்டாரு ப்ளஸ்ஸு இப்படிலாம் சொல்லிட்டு. ஒருவேளை நான் டெஸ்ட் பண்ணக்கூடிய இதுலவே ஒருவேளை ப்ளஸ் இப்போ இருக்கா, நான் டெஸ்ட் பண்ணணும்னா இந்த இந்த ஸ்ட்ரிம்பிளில் வந்து ப்ளஸ் இருந்தால் மட்டும்தான் ட்ரூ ஆகணும்னா அப்போ நாங்கள் எப்படி கோட் எழுதுறது. இப்போது இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, இதெல்லாமே ஸ்பெஷல் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸில். ஏன்னா இது எல்லாத்துக்கும் ஒரு மீனிங் இருக்குது. நான் ஒரு ஸ்டார்னு கொடுத்தாலோ ஒரு ப்ளஸ்ன்னு கொடுத்தாலோ இது எல்லாத்துக்கும் ஒரு மீனிங் இருக்குது, கரெக்ட் தானுங்களே. இப்போ அப்படி இருக்கும்போது நான் இப்போ இந்த ப்ளஸ்ஸே ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், அதை எப்படி டெஸ்ட் பண்ணுறதுனா அதை நீங்கள் இந்த பேக்வேர்ட் ஸ்லாஷை வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். பேக்வேர்ட் ஸ்லாஷ் அப்படிங்கிறது எஸ்கேப் கேரக்டர். ஸோ இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஆக்சுவல் கேரக்டரோட மீனிங் என்ன இருக்கோ அதை ஸ்பெஷல் கேரக்டராக கன்சிடர் பண்ணாமல் ஒரு நார்மல் ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு சொல்லக்கூடியது. ஸோ இப்போது இங்கே பார்த்துக்கோங்க, கோபிநாத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கேயும் நான் அதே தான் கொடுத்துருக்கேன், இங்கே ப்ளஸ் இருக்கணும் லிட்ரலின்னு சொல்லிட்டு, அதனால் அது ட்ரூவாக கொடுக்குது. இப்போ இந்த ப்ளஸ்ஸை தூக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே இது ஃபால்ஸ் ஆயிரும். ஏன்னா இந்த இதில் ப்ளஸ் இல்லை. ஸோ இங்கே ப்ளஸ் அப்படிங்கிறது ஏயை பற்றி குறிக்கலை, ஏன்னா இங்கே ப்ளஸ்ஸை வந்துட்டு நான் நெகேட் பண்ணிட்டேன். இந்த பேக் ஸ்லாஷ் கொடுத்த உடனே ப்ளஸ் அப்படிங்கிறது அங்கே ஸ்பெஷல் கேரக்டரோட மதிப்பை வந்து அது இழந்துருது. ஸோ இங்கே ஸ்பெஷல் கேரக்டர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பெஷல் கேரக்டரே நீங்கள் அதில் வேணும்னு டெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஸ்லாஷ் இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா 2 கொடுத்துக்கலாம் நீங்கள். இது ஸ்பெஷல் கேரக்டரோட ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட கணக்கில் எடுத்துக்கலாம். இங்கே நான் ப்ளஸ் கொடுக்குறேன், இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கோபிநாத் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதியிருக்கேன். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகலை. ஏன் ஒர்க் ஆகலைன்னு கேட்டிங்கன்னா இந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த இன்புட் அப்படிங்கிறது இது வந்து ஆக்சுவலாக இங்கே மாறிடும். நீங்கள் இப்போது கன்சோல் டாட் லாக் போட்டுட்டு இன்புட்டை நீங்கள் இங்கே ப்ரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் என்ன தான் இங்கே ஸ்லாஷ் போட்டு செட் பண்ணாலுமே அந்த இன்புட் இங்கே வரும்போது கோபிநாத்தம் தான் வருது, அந்த ஸ்லாஷ் அப்படிங்கிறது ரிமூவ் ஆயிடுது. ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட் அதை அப்படியே ப்ராசஸ் பண்ணுது. இதை இங்கே இது வந்து எஸ்கேப் கேரக்டராக எடுத்துக்குது இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே, அதனால் அது எடுத்துருது. ஸோ அதனால் இந்த கேஸில் உங்களுக்கு பாஸ் ஆகுனா நீங்கள் இதை 2 எடுத்தீங்கன்னா இது ட்ரூன்னு வரும். ஏன்னா இங்கே வரக்கூடிய இன்புட் ஆக்சுவலாக கோபிநாத் தான். பட் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் ஸ்லாஷை வந்துட்டு அந்த பேக் ஸ்லாஷை வச்சு நீங்கள் எஸ்கேப் பண்ணிக்கலாம் பேசிக்காக. ஓகே, ஸோ இப்போ நாங்கள் இது வரைக்கும் ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது, அப்புறம் குவான்டிஃபயர் ஆப்ரேட்டர்ஸ், ஸ்டாரு ப்ளஸ் குவஸ்டின் மார்க்கு, சைஸ் ஆப்ரேட்டர், இதை பற்றிலாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்து இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வரக்கூடிய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாட். டாட் என்னத்தை குறிக்குன்னா ஏதோ ஒரு கேரக்டர். டாட் அப்படிங்கிறது எல்லா ஆல்ஃபபெட்ஸு, எல்லா டிஜிட்ஸு, நம்பர்ஸு, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், எந்த ஒரு கேரக்டர்னாலும் சரி அது டாட்டை வந்து குறிக்கும். இப்போ இதில் என்ன சொல்லுது, இந்த 2 ஸ்ட்ரிங்குக்கு நடுவில் ஒரே ஒரு டாட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இப்போ நான் டாட் ஸ்டார் கொடுத்தேன்னா ஏதோ ஒரு கேரக்டர் அது இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், இருந்தால் அது எவ்வளோ தடவை வேணால் இருக்கலாம்.
அப்படிங்கிறது தான் இது குறிக்க போகுது. இப்போ நீங்கள் ப்ளஸ் கொடுத்தனா ஏதோ ஒரு கேரக்டர் ஆனால் ஒரு டைம் ஆச்சும் அங்கே இருக்கணும். ஸோ இப்போ இங்கே எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்தேன்னா அதோட ஃபால்ஸ். ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துக்கலாம் நான் இந்த இடத்துல 6 கூட கொடுத்துக்கலாம், அது வந்து ட்ரூ ஆகும். ஏன்னா ஏதோ ஒரு கேரக்டர் ஒரு டைம் ஆச்சு இருக்குது. இதே இந்த இடத்துல நான் ஸ்டார் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார் கொடுத்து நான் இங்கே எதுவுமே கொடுக்கலனா கூட அது ட்ரூ தான். ஏன்னா இங்கே என்ன சொல்கிறோம், ஏதோ ஒரு கேரக்டர் 0 டைம்ஸ் இருக்கலாம் இல்லை மோர் தென் 0 டைம்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே குறிக்கிறோம். இப்போ இங்கே டாட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் கேரக்டரை குறிக்குது. இப்போ இது தவிர்த்து நம்ம பார்க்கக்கூடியது அடுத்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ் சாரி பேக்வர்ட் ஸ்லாஷ் டின்னு கொடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ இது என்ன ஆகுனா டி அப்படிங்கிறது ஒரு நார்மல் கேரக்டர், அந்த டி அப்படிங்கிறத இப்போ ஸ்பெஷல் கேரக்டராக மாற்றுறதுக்கு நம்ம இப்போ பேக்வர்ட் ஸ்லாஷ் கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணுவோம், ஸ்டாரை வந்து ஸ்டார் ஆல்ரெடி ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், அதை வந்து நார்மல் கேரக்டராக மாற்றணும்னு நம்ம பேக்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ டி அப்படிங்கிறது ஒரு நார்மல் ஆல்ஃபாபெட்டு தான், அதை ஸ்பெஷல் கேரக்டராக மாற்றுறதுக்கு நம்ம ஸ்லாஷ் டி கொடுக்க போகிறோம். ஸ்லாஷ் டி கொடுத்தீங்கன்னா டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிஜிட். ஸோ இப்போ இது டிஜிட்டை மட்டும்தான் இதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ நான் இங்கே இந்த இன்புட்டில் ஏதோ ஒரு நம்பர் கொடுத்தேன்னா இது எடுத்துக்கும், ஏன்னா இது ட்ரூ. இங்கே நான் ப்ளஸ் கொடுத்துக்கிறேன் ஒன்றாச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்தேன்னா ஓகே. இப்போ இதுக்கு நடுவில் நான் ஏதோ ஒரு லெட்டர் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அது ஃபால்ஸ் ஆகிடும். எந்த ஒரு சிம்பிளும் கொடுக்க முடியாது, அது எங்கேயுமே கொடுக்க முடியாது. பேசிக்காக இங்கே இது என்ன சொல்லுது, இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஏதோ ஒரு நம்பர் மட்டும் கொடுக்கலாம், ஆனால் அந்த நம்பர் அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ இதை ஸ்லாஷ் டியை தவிர்த்துட்டு நீங்கள் ஸ்லாஷ் டபிள்யூ கொடுத்தீங்கன்னா டபிள்யூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வேர்டு. ஸோ இந்த இது ஒரு வேர்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே சொல்ல போகிறோம். வேர்டு இங்கே வேர்டு அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ஆல்ஃபபெட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு நம்பர்ஸாக இருக்கலாம், இந்த ரெண்டையும் எடுத்துக்கும். ஆனால் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து இந்த டபிள்யூ அப்படிங்கிறது எடுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆம்பர்சன்ட் கொடுத்தேன்னா அது உடனே ஃபால்ஸு. ஏன்னா நம்பர்ஸு ப்ளஸ்ஸு அதுக்குள்ளே நான் ஸ்ட்ரிங்கு கூட கொடுத்துக்கலாம், எல்லாமே இங்கே ட்ரூ ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எல்லாமே இங்கே இந்த ஜாவாஸ்கிரிப்ட் நீங்கள் டெவலப்பர் மொசில்லா போல் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்குது, ஒவ்வொருக்கும் மீனிங் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக ஸ்லாஷ் பீனா என்னது நீங்கள் பார்த்துக்கோங்க, ஸ்லாஷ் டீனா என்னது, கேபிட்டல் டீனா என்னது, இது நெகேட் பண்ணுற மாதிரி எனி திங் அதர் தென் 0 to 9. இப்போ ஸ்லாஷ் டி கொடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு நம்பர் கணக்கு, நீங்கள் கேபிட்டல் டி கொடுத்தீங்கன்னா நம்பரை தவிர மற்ற எல்லாமே அதில் வந்து கணக்கில் எடுத்துக்கும். அதே மாதிரி ஸ்லாஷ் எஸ்ன்னா அது ஸ்பேஸை குறிக்குது, ஸ்லாஷ் கேபிட்டல் எஸ்ன்னா அது வந்து ஸ்பேஸை தவிர மற்ற எல்லாத்தையும். ஸ்லாஷ் டபிள்யூ அப்படிங்கிறது ஆல்ஃபபெட்ஸ் ப்ளஸ் நம்பர்ஸை குறிக்கும், ஸ்லாஷ் கேபிட்டல் டபிள்யூ அப்படிங்கிறது அதோட ரிவர்ஸ் பண்ணுறது, அப்படி நெகேட் பண்ணுற மாதிரி தான். இந்த மாதிரி சில விஷயங்கள் இதில் இருக்குது. நிறைய இன்னும் வேறு வேறு ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறது இல்லை. எது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோமோ எது பாப்புலராக இருக்கோ அதை மட்டும் நாங்கள் இங்கே பார்த்துக்க போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் இதை பார்த்தாச்சு. இதுக்கடுத்து பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆங்குலர் ப்ராக்கெட்ஸ். இது என்ன பண்ணணும்னா இது ஒரு ஆர் கண்டிஷன் கொடுக்குற மாதிரி, உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி. நாங்கள் இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நம்ம செட் பண்ணலாம் ஏ டு ஜி ரேஞ்ச் கொடுத்துக்கலாம். இது வந்து ரேஞ்ச் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஏ டு ஜின்னு கொடுத்துக்கலாம். அப்படின்னா இது என்ன சொல்லணும், ஏ டு ஜெட் கேபிட்டல் ஜெட் வரைக்கும் கூடிய லெட்டர் எது வேணால் அதில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நாங்கள் இங்கே போயிட்டு ஏ டு ஜியில் இங்கே நான் என்ன வேல்யூ கொடுக்க போகிறேன்னா என்னோடய பேர் எழுதுகிறேன் கோபின்னு சொல்லிட்டு. இது வந்து ட்ரூ. இதில் நான் கேபிட்டல் என்னே போட முடியாது, போட்ட உடனே இது ஃபால்ஸ், ஏன்னா இங்கே ஏ டு ஜி மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் நான் இங்கே வந்துட்டு 4 to 7 கூட சொல்லலாம், அதாவது ஏ டு ஜி இது எடுத்துக்கும், அதே மாதிரி நம்பர் 4 நம்பர் 7 வரைக்கும் எடுத்துக்கும்னு சொல்லிட்டு. இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா 7, 4, 6, 5 கொடுக்குறேனே, இது கூட ட்ரூ தான். இப்போ இதில் இல்லாத நம்பர் ஒன்று கொடுக்குறேன் 9 சொல்லிட்டு, உடனே அது ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரேஞ்சை வந்துட்டு இந்த இதுக்குள்ளே இதை கொடுத்துக்கலாம், இதுதான் ரேஞ்ச் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆர் கண்டிஷன் ஆப்ரேட்டர் ஒன்று இருக்குது, இது ரேஞ்ச் ஆப்ரேட்டரு. அதே மாதிரி இந்த ரேஞ்ச் ஆப்ரேட்டரை நம்ம நெகேட் பண்ண முடியும், நெகேட் பண்ணுறதுனா அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுற மாதிரி. இப்போ சிம்பிள் ஆக்குறதுக்கு நான் இதை தூக்கிடுறேன். இப்போ இங்கே என்ன சொல்ல போகிறேன்னா கேப்பை கொடுக்குறேன், இங்கே கேப் இருக்குல்ல இதை கொடுக்குறேன். நீங்கள் வெளியே இதே கேப் கொடுத்தீங்கன்னா அதோட மீனிங் வேறு, நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கேப் நீங்கள் வெளியே கொடுத்தீங்கன்னா அதோட அர்த்தம் வந்து அது ஸ்டார்டிங் ஆஃப் த ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கிறது. இதே நீங்கள் உள்ளே கொடுத்தீங்கன்னா இது நெகேட் பண்ணுறது, உள்ளன்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் உள்ளே கொடுத்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் வந்து அதை நெகேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்ல வரோம், இதுக்குள்ளே இருக்கிற கேரக்டர்ஸு எனி திங் அதர் தென் ஏ டு ஜி. இப்போ ஏ டு ஜியாக இருக்கும் இருந்தால் மட்டும் ஓகேன்னு ஃபஸ்ட்டு கண்டிஷன் சொல்லிச்சு. இப்போ என்ன சொல்லுதுன்னா இந்த ஏ டு ஜியை தவிர மற்ற எது வேணால் இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ இப்போ நாங்கள் இந்த இடத்துல கோபின் கேபிட்டலே எல்லாத்தையும் கொடுக்கலாம், எல்லாமே இது எடுத்துக்கும் ட்ரூ தான். ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுக்கலாம், நம்பர்ஸ் கொடுக்கலாம், எல்லாமே ட்ரூ தான். ஒரே ஒரு ஸ்மால் லெட்டர் கொடுத்தா கூட உடனே அது ஃபால்ஸ் ஆயிரும், ஏன்னா இங்கே நம்ம நெகேட் பண்ணியிருக்கோம். இதுதான் நெகேஷன் ஆப்ரேட்டர். அது எப்போ அது ஒர்க் ஆகும், நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட் குள்ளே போடும்போது மட்டும்தான் நெகேஷன் ஆப்ரேட்டராக இருக்குது.
இப்போ நாங்கள் இதில் அடுத்தா என்ன லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க் ஆர் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ண போகிறேன், கோபிநாத் அப்படிங்கிறதே இங்கே கொடுத்துக்கிறேன், கோபிநாத்னே கொடுத்துருக்கேன். இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறேன், அதுதான் இந்த சிங்கிள் ஸ்லாஷ் லைன் அப்படிங்கிறது. இங்கே நான் இங்கே ஏ ஆர் பி அப்படின்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ இது என்ன சொல்லுதுன்னா, இந்த ஏ அப்படிங்கிற கேரக்டருக்கு பதிலாக அது ஏயாவும் இருக்கலாம் இல்லைன்னா பியாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ நான் ஏ தூக்கிட்டு நான் பி கொடுக்குறேன், பி கூட ட்ரூ தான். இந்த இடத்துல நான் சி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், சி வந்து ஃபால்ஸ். ஸோ இது வந்து பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஆர் கண்டிஷன் ஆப்ரேட்டர். ஆல்மோஸ்ட் நாங்கள் முக்கியமான எல்லா ஆப்ரேட்டர்ஸும் இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, இதை நாங்கள் எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு டெஸ்ட் மட்டும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இதில் எக்ஸிக்யூட் இருக்குது, மேட்ச் மெத்தட்ஸ் இருக்குது, இதெல்லாம் நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி ஆர்எக்ஸ்டிஎஸ் சாரி ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இருக்கக்கூடிய குரூப்ஸு, இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நாங்கள் இதில் நம்ம தெரிஞ்சிக்கலாம். அசர்ஷன் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது, அதை பற்றி நாங்கள் தெரிஞ்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களோட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.